திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அருகே உள்ளது எட்டுக்குடி முருகன் கோவில். புகழ்பெற்ற மிக பழமையான முருகன் கோவில்களில் எட்டுக்குடி முருகன் கோவிலும் ஒன்று. அருணகிரிநாதர் இக்கோவிலை குறித்து பாடல் இயற்றியுள்ளார். எட்டுக்குடியில் உள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் சகிதம் காட்சி தருகிறார். முருகன் என்றதும் அறுபடி வீடுகள் மட்டுமே புகழ்பெற்றதாக இருந்த நிலையில், தற்போது எட்டுக்குடி முருகன் கோவிலும் பரவலாக அறியப்பட காரணம் இத்தல முருகனின் உடலில் இருந்து வெளியேறும் இரத்தமே. இவை எதற்கான அறிகுறி, இத்தல சிறப்புகள் என்னென்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இக்கோயில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், திருவாரூர் மாவட்டம் திருவாய்மூருக்கும் திருக்குவளைக்கும் இடையே அமைந்துள்ள பகுதிதான் எட்டுக்குடி வட்டம். திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் மாநில தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இடதுபுறம் திருவாய்மூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எட்டுக்குடி முருகன் கோவில். இதன் அருகருகே பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு திருவாய்மூர் லிங்கம் கோவில் மற்றும் வாய்முருநாத திருத்தலமும் அமைந்திருக்கிறது. அடுத்து இத்தலத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி அறியலாம் வாங்க. எட்டுக்குடி கோவிலில் முருகன் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்துக்கு தரையின் மீதுள்ள ஆதாரம் அதன் 2 கால்கள் மட்டுமே. இங்கு முருகன் உக்ரமாக இருப்பதால் அவரின் கோபத்தை தணிக்கும் வகையில் தினந்தோறும் பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. பிரகாரத்தில் முருகனுடன் சூரபத்மன் வதத்திற்கு துணையாக சென்ற 9 வீரர்களின் திருவுருவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சூரசம்ஹாரம் செய்ய முருகன் இத்தலத்திலிருந்தே புறப்பட்டதாக நம்பப்படுகிறது. அடுத்து இத்தலத்தின் தல வரலாறு பற்றி அறியலாம் வாங்க. பழங்கால சித்தர்களில் ஒருவரான வான்மீக சித்தருக்கு எட்டுக்குடி முருகன் கோவிலில் ஜீவசமாதி இருக்கிறது. இங்குள்ள வன்னி மரத்தடியில் சமாதி பெற்றுள்ளார் சித்தர். வடமொழியில் இராமாயணம் பாடிய வால்மீகி முனிவர் தான் தென்னகத்தில் வான்மீகர் என அழைக்கப்படுகிறார். வான்மீகரை பற்றி சித்தர் போகர் பாடியுள்ளதால் இவரும் சித்தர் வரிசையில் இடம்பெறுகிறார். முன்னொரு காலத்தில் இப்பகுதி சோழ மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. அப்போது தன் நாட்டை காக்கும் வகையில் முருகன் சிலையை வடிவமைக்கும்படி சிற்பிக்கு உத்தரவிட்டார் சோழ மன்னர். சிற்பியும் கலநயமிக்க முருகனை சிலையாக வடிவமைத்து கொடுத்தார். மிகுந்த அழகுடன் காணப்பட்ட அந்த முருகன் சிலையை கண்ட மன்னர் இதே போன்று இன்னொரு சிலையை சிற்பி செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட்டார். கட்டை விரல் வெட்டப்பட்ட நிலையில் அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்ற சிற்பி அங்கு தன் கட்டை விரல் இல்லாமலேயே முருகப்பெருமானை வேண்டி மீண்டும் ஒரு சிலையை உருவாக்கினார். அச்சிலை மிக உயிர்த்துடிப்புடன் அமைந்து ஆறுமுகனின் உடலில் அக்னி ஜுவாலையும் உண்டானது. திடீரென சிலைக்கு உயிர் வந்து முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்க தொடங்கியது. அப்போது அங்கிருந்த மக்கள் மயிலை எட்டிப்பிடி என கூச்சலிட மயிலை பிடித்து சிற்பியிடம் கொடுத்தனர். சிறப்பு பெற்ற திருத்தலம் மயிலின் நகத்தில் அந்த சிற்பி சிறிது மாறுதல் செய்ததும் மயில் பறப்பது நின்றதாம். பின்னாளில் எட்டிப்பிடி என்ற அந்த வார்த்தையே எட்டுக்குடி என்று மருவியதாக வரலாறு. பொதுவாக முருகனின் காட்சியானது ஏதோ ஒருவித இனம் புரியா உணர்வை ஏற்படுத்தும். முருகன் காட்சி தரும் அழகு அனைவராலும் விரும்பத்தக்க ஒன்று. குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் முருகனின் மீது அலாவதியான அன்பு இருக்கும். இத்தல முருகப்பெருமான் தன் பக்தர்களின் எண்ணங்களுக்கேற்ப காட்சி அருள்கிறார். முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும், இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும், முதியவராக பார்த்தால் முதியவனாகவும் காட்சி புரிவதாக பக்தர்களால் கூறப்படுகிறது. அடுத்து இக்கோயிலின் வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. எட்டுக்குடி முருகரை தரிசித்து அவருக்கு மலர் மாலை சூடி வேண்டினால் வறுமை நீங்கும். முருகனின் திருவுருவத்தில் சந்தனம் பூசி வழிபட்டால் உடல் நலம் பெருகும். குடும்பத்தில் பிரச்சினை நிலவுபவர்கள் இத்தல முருகனுக்கு புது வஸ்திரம் வழங்கி வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அரங்கேறும் என்பது இத்தல நம்பிக்கையாக உள்ளது. இத்தலத்திற்கு கூடுதல் சிறப்பு என்னவென்றால், எட்டுக்குடி முருகன் திருவுருவத்தில் இருந்து வெளியேறும் இரத்தமே. கட்டை விரல் வெட்டப்பட்ட சிற்பி அடுத்த முருகன் சிலையை வடிவமைக்க உயிர் ஓட்டமிக்க கல்லை தேர்வு செய்தார். அந்த கல்லிலேயே முருகனின் சிலையையும் மயிலையும் செதுக்கி வடித்து கொண்டிருந்தார். அப்போது இக்கிராமத்தை ஆண்டு வந்த முத்தரசன் என்ற குறுநில மன்னன் அச்சிலையை பார்வையிட்டார். முருகனே நேரில் நிற்பது போல தோற்றம் கொண்ட அந்த முருகன் சிலைக்கு அங்கேயே கோவிலை கட்டினார்.
இந்த முருகன் சிலைதான் எட்டு குடி சவுந்தரேஸ்வரர் கோவிலில் இன்றும் உள்ளது. தற்போதும் அச்சிலையிலிருந்து ரத்தம் வெளியேறுவதாக நம்பப்படுகிறது. சென்னையிலிருந்து 332 கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது எட்டு குடி முருகன் கோவில். ஆகவே நண்பர்களே, இக்கோயிலை காண தஞ்சாவூர், திருச்சி, சென்னை, மதுரை என மாநிலத்தின் எந்த பகுதியிலிருந்தும் திருவாரூரை அடைய பேருந்து வசதிகள் உள்ளன. ரயில் மூலமாகவும் திருவாரூரை வந்தடையலாம். ரயில் நிலையத்திலிருந்து எட்டு குடியை சென்றடைய பேருந்து வசதிகள் பல இருக்கின்றன. நன்றி. எங்கள் தமிழ் 365 சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்